வணக்கம் நண்பர்களே, உலகிலேயே காற்று மாசு நிறைந்த தலைநகர் பட்டியலில் டெல்லி முதலிடம். சுற்றுச்சூழல் ஆய்வில் தகவல். உலகிலேயே மிக மோசமான காற்று மாசுவால் பாதிக்கப்பட்ட தலைநகரங்களில் பட்டியலில் டெல்லி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. காற்று மாசு நிறைந்த நகரங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்த சுவிஸ் நாட்டு சுற்றுச்சூழல் நிறுவனம் ஒன்று அண்மையில் ஒரு ஆய்வு நடத்தியது. அதில் உலகம் முழுவதும் உள்ள 106 முக்கிய நகரங்களில் ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து தரவுகளை சேகரித்தது. இதில் 84% நகரங்களில் காற்று மாசு குறைந்து சுற்றுச்சூழலில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் காற்று மாசு காரணமாக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட உலகின் 14 நகரங்களில் சீனாவின் ஹோடான் நகரத்தை தவிர மீதமுள்ள 13 நகரங்களும் வட இந்தியாவில்தான் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2019-20 ஆண்டுகளில் டெல்லியில் காற்றின் தரம் 15% அளவில் மேம்பட்டுள்ளது. ஆயினும் உலகின் காற்று மாசு மிகுந்த தலைநகர் பட்டியலில் டெல்லி மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. வங்கதேச தலைநகர் டாக்கா 2வது இடத்தில் உள்ளது. இது தவிர உலகின் காற்று மாசு மிகுந்த நகரங்கள் பட்டியலில் சீனாவின் ஹோட்டான் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் காசியாபாத் 2வது இடத்திலும் புலந்த்சாகர் 3வது இடத்திலும் உள்ளது. இதே பட்டியலில் டெல்லி 10வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த ஆண்டு காற்றின் தரம் மேம்பட்டதாகவும் தற்போது மீண்டும் வழக்கமான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதால் குறிப்பாக வட மாநிலங்களில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.